வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ எவ்வளோ பிரியுது, எத்தனை மார்க் எடுத்தால் எந்த கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் மார்க் வரும், நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7301 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா 3132 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் கேட்டகரி வைஸாக வேகன்சி பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப் மார்க் எல்லாமே செட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 31% தான் ஒதுக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 7301 வேகன்சிலேருந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 2263 வேகன்சி உண்டு. பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5 வேகன்சி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1935 வேகன்சி. அதேமாதிரி பிசிஎம்முக்கு 3.5 வேகன்சி தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போனா ஒரு 256 வேகன்சி வரும். எம்பிசி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு 1460 வேகன்சி வரும். அதுக்கடுத்து கேட்டகரி எஸ்சிக்கு 15% வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க, 1095 வேகன்சி வரும். எஸ்சிஏக்கு 3% வேகன்சி, 219 வேகன்சி வரும். எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% வேகன்சி, 73 வேகன்சி வரும். இந்த தனித்தனியாக கேட்டகரி வைஸாக பார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி எல்லாமே பிரிஞ்சிருச்சு. இந்த வேகன்சி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் செட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் தான் அவங்களுக்கு செலக்ட் ஆகிற கேண்டிடேட் லிஸ்ட் வரணும்னு சொல்லி ஒவ்வொரு வேகன்சியை பொறுத்து கட் ஆஃப் மாறுபடும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 170 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க வேகன்சியும் டைப்பிஸ்ட் அதுக்கப்புறம் நான் டைப்பிஸ்ட்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2263 வேகன்சிக்கு நீங்கள் செலக்ட் ஆவீங்க. உங்களுக்கு டைப்பிங் தெரியலனா இதில் பாதி வேகன்சி கூட வராது. நான் டைப்பிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்னும் குறையும். அதனால் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 170 மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1935 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 166-167 அந்த மார்க் அந்த ரேஞ்சில் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் பிசி கேட்டகரிக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த பிசி கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்க்கு வேகன்சி பிரிக்கும், நான் டைப்பிங் பிரியும், அதுக்கப்புறம் உமன் கேட்டகரிக்கு பிரியும். அப்படி வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகன்சி குறையும். அதனால் 166-167 மேலே எடுத்தால் தான் பிசி கேட்டகரியில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரும். அதுக்கப்புறம் பிசிஎம் பொறுத்த அளவுக்கு 3.5% தான் வேகன்சி இருக்குது, 256 பேர் தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பொறுத்த அளவுக்கு 169-168 எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வரும். கண்டிப்பாக பிசிஎம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் 168-167 எடுத்திருந்தால் தான் கட் ஆஃப் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்த கேட்டகரி எம்பிசி. எம்பிசிக்கு வந்து 20% வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க, ஒரு 1460 பேர். இதில் தான் உமனுக்கும் வேகன்சி பிரியும், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கும் பிரியும், நான் டைப்பிஸ்டிக்கும் பிரியும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 165-166 மார்க் இருந்தால் மட்டும்தான், ஒரு 165-166 மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் உறுதியாக வரும். அதுக்கடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 15% வேகன்சி தான் ஒதுக்கியிருக்காங்க, ஒரு 1095 பேர் தேவைப்படுது. அதுலேயும் உமன்ஸுக்கு வேகன்சி பிரிக்கணும், பிஎஸ்டிஎம்க்கு பிரிக்கணும், நான் டைப்பிஸ்ட்டு பிரிக்கணும், டைப்பிஸ்ட்டுக்கு பிரிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி பொறுத்தளவுக்கு ஒரு 163-164 மார்க் எடுத்தால் தான் கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் எஸ்சியை பொறுத்தளவுக்கு 3% வேகன்சி தான். இதுக்கு உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 165 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். 170 மார்க் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 3% வேகன்சி தான் ஒதுக்கியிருக்காங்க, 219 தான். அதை வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கு தனியாக, மென்னு தனியாக பிரிக்கணும், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் தனியாக பிரிக்கணும். இந்த மாதிரி பல விதமாக வேகன்சி பிரிக்கும் போது கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் ஹையாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டி நீங்கள் கேட்கவே வேண்டாம், ஒரே ஒரு 1% வேகன்சி தான், மொத்தம் ஒரு 73 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த எஸ்டி கேட்டகரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு 160 மேலே நீங்கள் இருந்தால், ஒரு 160-158 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதுமானதாக இருக்கும் எஸ்டி கேட்டகரி பொறுத்தளவுக்கு. இந்த கட் ஆஃப் மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல சேனலில் பல விதமான கட் ஆஃப் மார்க்லாம் வெளியிட்டாங்க. அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். பேசிக்காக இந்த கட் ஆஃப் மார்க்லாம் உங்களுக்கு இருந்தால் போதும், கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது.
இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு பிடிக்கலாம், உங்கள் கருத்தை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக்கை சரி பண்ண முடியும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.